வர்ஷா, நீ வேலைக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறது சரியில்லை. குழந்தைய பாத்துக்க தகுந்த ஆள் கிடைக்கிற வரைக்கும் நீ அவளோட இருக்க வேண்டாமா? பிடிவாதம் பிடித்தால் எப்படி? ஜீவா சற்று கோபமாய் பேசியதில் தூங்கிக் கொண்டிருந்த 2 மாத குழந்தை அமிர்தா வீல் என்று அழ ஆரம்பித்தது. வர்ஷா கோபத்தில் இருந்ததால் ஜீவா என்ன குட்டி தூங்கு என்று தட்டி தூங்க வைத்தான் மிகவும் பாசத்தோடு. வா வெளியே குழந்தை தூங்கட்டும் என்று கூறி 2 பக்கத்திலும் பெரிய தலையணையை வைத்துவிட்டு வெளியே வந்தனர். வர்ஷாவின் அம்மா இவளுக்கு 8 வயது இருக்கும் பொழுதே இறைவனடி சேர்ந்து விட்டாள். இவள் ஒரே பெண், அப்பாவிற்கு உடம்பு சரியில்லை. பார்த்து கொள்ள ஆள் இல்லாததால் அவரை ஒரு ஹோமில் சேர்த்து விட்டாள். அதில் கொஞ்சம் கூட ஜீவாவிற்கு விருப்பமில்லை. நம் வீட்டில் இல்லை என்றாலும் பக்கத்துல ஒரு போஷன் பார்த்து நாமளே பாத்துக்கலாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அதெல்லாம் நடைமுறைக்கு சரிவராது, வேண்டாம் என்று ஹோமில் சேர்த்தார். ஜீவாவின் பெற்றோர் தஞ்சாவூரில் இவர்களுடன் இருக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. எங்களுக்கு இங்கே சொந்த வீடு இருக்கு, பென்ஷன் இருக்கு, எங்க பாட நாங்க பார்த்து கொள்கிறோம் என்று கராராய் கூறிவிட்டார் மாமியார். ஜீவா, அம்மா கொஞ்சம் பிரசவத்திற்காவது வந்து 1 மாசமாவது இருக்கலாம் இல்லையா? பாவம்மா, வர்ஷா நீதானமா அவளுக்கு அம்மாவா இருந்து செய்யணும். என்ன எடுத்து சொல்லியும் குழந்தை பிறந்ததை கேட்டவுடன் வந்தனர் தம்பதியர். புனியாஜானம் முடிந்தவுடன் கிளம்பிவிட்டனர். ரொம்பவும் எதிர்பார்த்தால் வர்ஷா கட்டாயம் தன் மாமியார் தன்னுடன் இருப்பார் என்று. தன் அம்மா உயிரோடு இல்லை என்கிற எண்ணம் மேல் நோக்கியது. எத்தனை உறவுகள் இருப்பினும் இந்த நேரத்தில் பலத்தை அளிப்பது அம்மாதான் ஒரு பெண்ணிற்கு, மனதை தேற்றிக் கொண்டாள். இனி ஒருவரையும் கேட்க வேண்டாம் என முடிவெடுத்தாள். அந்த காலம் போலவா நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு உறவினர் செய்தனர். இப்பொழுது வர்ஷா கவலைப்படாத, நான் இருக்கேன். உங்க அம்மா இருந்தா எப்படி உன்னையும் குழந்தையும் பாத்துப்பாளோ அப்படி பாத்துக்கிறேன். நீ மனச போட்டு அலட்டிக்காத. மனைவியின் தலையை தடவி ஹாஸ்பிட்டலில் ஜீவா பேசியது இன்னும் நன்றாய் நினைவிருக்கு. தன்னுடைய MD-யிடம் தன் நிலைமையை விளக்கி 2 மாதங்கள் விடுப்பு எடுத்து கொண்டான் ஜீவா. பத்திய சாப்பாடு செய்யும் முறையை படித்து படித்து செய்தான். தினம் அம்மா அப்பாவிற்கும் சேர்த்து சமையல் செய்தான். எத்தனையோ ஏளன பேச்சுக்கள் ஜீவாவும் வர்ஷாவும் தாங்கி கொண்டனர். தொட்டிலில் குழந்தையை போட்டு பெயர் சூட்டியாயிற்று. மறுநாளே கிளம்பிவிட்டனர் ஜீவாவின் பெற்றோர். குழந்தை பராமரிக்கும் விதம், குளிப்பாட்டும் வாகு எல்லாவற்றையும் தன் தோழிகளிடமும் கொஞ்சமும் கூகுளிலிருந்து நிறையவும் கற்றுக்கொண்டாள். ஜீவாவே ஆச்சரியப்பட்டான். ஜீவா தன் மீது கொண்டுள்ள நேசத்தை அணு அணுவாய் ரசித்தாள் வர்ஷா. வர்ஷாவும் ஜீவாவும் ஒன்றும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் இல்லை. பெற்றவர்கள் பார்த்து முறையாய் செய்த கல்யாணம்தான். ஜீவாவின் அம்மாவிற்கு சற்று தான் மாமியார் என்கிற கர்வம் ஒரு புறம், வர்ஷாவிற்கு அம்மா இல்லாததால் ஒரு அலட்சியம். பல இடங்களில் இது மாறுபட்டு பார்த்திருக்கிறோம். தாயில்லாத பெண்ணிற்கு பெரும்பாலானோர் அம்மாவாக இருப்பதை என்ன செய்வது? தான் ஏன் தன் சுகத்தை விட்டு கொடுக்கணும் என்கிற எண்ணம். ஜீவாவின் அப்பா எப்பொழுதும் தன் மனைவி பேச்சை மீறாத மனுஷர். ஜீவாவிற்கு விடுப்பு இன்னும் 3 நாட்களில் முடிந்து அவன் வேலைக்கு சேர வேண்டிய நிர்பந்தம். வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த குமுதா என்பவளுக்கு முதுகு தண்டில் ஏதோ கோளாறாம். அதனால் இன்னும் 2 மாதங்களுக்கு அவளால் வேலைக்கு வர முடியாது என்று கூறிவிட்டார். சோதனைதான். வர்ஷாவிற்கு இன்னும் 15 நாட்கள் விடுப்பு உள்ளன. ஜீவாவின் வாதம், 1-6 மாதங்கள் கழித்து வேலைக்கு செல்லலாம், ஒரு நல்ல ஆள் குழந்தையை பார்த்துக்க ஏற்பாடு செய்த பின் போகலாம், அப்படி இல்லை என்றால் 1 வருடம் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்பது. மாறாக வர்ஷா, நான் சீக்கிரம் ஏற்பாடு செய்யறேன். நாம 2 பேருமே பிரைவேட் வேலையில இருக்கோம். வேலை விட்டா எனக்கு திரும்ப தேடுவது கஷ்டம் என்கிறார். இதற்கு ஜீவாவின் பதில், இதோ பாருமா வர்ஷா, நான் இருக்கேன், பாத்துக்கலாம். குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் நீ தாராளமா போ. உன்கிட்ட நல்ல எஜுகேஷன் இருக்கு, திறமை இருக்கு, ஏன் கவலைப்படுற? உன்னை யோசி. உன் அம்மா உன்னை சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டான்னு எவ்வளவு வருத்தப்பட்டேன். கதை கதையா சொல்லியிருக்கல்ல, நம்ம குழந்தைக்கு எந்த குறையும் வரக்கூடாது. உன்னால முடிஞ்சது அவளை உன் பாதுகாப்பில வளர்க்கணும், இது என்னோட ஆசை. நீயும் அதைத்தான் விரும்புறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய உதடுதான் அவளை விட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றதே தவிர மனசால இல்ல. ஏன்? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வர்ஷா, உன் மனச போட்டு அலட்டிக்காத. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்ல முடிவா எடு. தெளிவாய் ஆனால் பாசமாய் பேசிய ஜீவாவை கனிவோடு கட்டி கொண்டாள் வர்ஷா. எப்ப வார வேலைக்கு? கூட வேலை செய்யும் கனகா கேட்க, ஒன்னும் புரியல, குழந்தைய யார் பாத்துப்பா? யாராவது ஆள் இருந்தா சொல்லு. வர்ஷா போனில் பேசினாள். கிரஷில் விசாரிச்சியா? கனகா கேட்டதற்கு, சான்ஸே இல்ல, கட்டாயம் ஜீவா ஒத்துக்க மாட்டார்.
எங்க மாமா பெண் அவள் குழந்தையை பார்த்துக்க ஒரு மாமியை போன வருஷம் ஏற்பாடு பண்ணா. அவகிட்ட இன்னைக்கு பேச போறேன். சரி, நான் உன்னை நாளைக்கு கூப்பிடுறேன். தன் மாமா பெண்ணிடம் பேசினாள் வர்ஷா. அந்த மாமி இப்ப ஆஸ்திரேலியா போயிட்டாலே, வேறு யாராவது இருந்தா சொல்றேன் என்று கூறிவிட்டாள். ஏஜென்சி மூலம் தேடலாமா? கட்டாயம் ஜீவா ஏத்துக்க மாட்டார். மனதில் பலவித எண்ணங்கள். குழந்தை அழும் சத்தம் கேட்டு தன் நினைவில் இருந்து விடுபட்டு அதை தூக்கி கொண்டான். இதோ ஜீவாவும் வேலைக்கு இன்று போயாச்சு. இனி குழந்தையை தனியாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்நிலையில் எப்படி தனியாக விட்டு வேலைக்கு போவது? யோசித்தாள். சே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்ன ஆச்சு எனக்கு? ஜீவா மாதிரி ஒருத்தர் துணை இருக்கும் பொழுது மனச ஒருநிலைப்படுத்திக்கணும். என் வாழ்க்கை முக்கியம். இந்த காலம் என்பது பொற்காலம், திரும்பி வராது. அதை நான் இழக்க விரும்பல. குழந்தைக்கு என் பாசமும் பராமரிப்பும் அவசியம். ஜீவாவை நோகடிப்பது வீண். ஒரு முடிவிற்கு வந்தாள். இருப்பினும் ஒரு முறைக்கு பல முறை இரண்டு நாட்கள் நன்கு யோசித்தாள். ஜீவா, நான் வேலைய ரிசன் பண்றதா முடிவெடுத்திருக்கேன். நம்ம அம்ருதா ஸ்கூல் போற வரைக்கும், அப்புறமா பாத்துக்கலாம். சந்தோஷமாய் சொன்ன வர்ஷாவை மெதுவாக அணைத்து கொண்டான் ஜீவா.